ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமீஸ். இன்றைக்கி நம்ம ஜேஜேகி சாப்டர் 257 தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 வீக் பிரேக் அப்புறம் வந்திருக்கு, பட் 1 வீக் எனக்கு என்னமோ 2 வீக் பிரேக் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த சாப்டரில் ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம யூஜி வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அண்டு அவன் வந்து சுக்குனோட வெசலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி நிறைய கேள்விக்கான பதில் வந்து இந்த சாப்டரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். போன சாப்டரில் லாரே வந்து ஹார்ட் கேச்சிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சுக்குனோட ஹார்ட்டை வந்து கிராப் பண்ணிவிடுவான். அதில் டிஸ்ட்ராக்ட் ஆன சுக்குனாவை யூஜி வந்து பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அந்த பிளாக் ஃப்ளாஷ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அண்ட் சாப்டரோட எண்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யூஜி வந்து சிங்கிள் பிளாக் ஃப்ளாஷ்லேயே வந்து அவேக்கன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம யூஜி வந்து பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணதுனால இப்போ ஜோன் ஸ்டேட்டில் இருக்கான். ஜோன் ஸ்டேட் அப்படின்னா பிளாக் ஃப்ளாஷ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து 120 மடங்கு எக்ஸ்ட்ரா ஆகிரும். ஸோ இப்போ அந்த ஜோன் ஸ்டேட்டில் தான் நம்ம யூஜி இருக்கான். ஸோ ஓகே, இதுதான் வந்து ப்ரீவியஸ் சாப்டரில் நடந்திருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போலவே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கு எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம கோஜோ விசஸ் சுக்குனா ஃபைட் நடக்கும்ல, அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம சுக்குனா அண்ட் உராவுமே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உராவுமே வந்து சுக்குனா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா, அதாவது மெகுமியோட பாடிக்கு முன்னாடி சுக்குனா யூஜோட பாடியில் தானே இருப்பான். ஸோ யூஜோட பாடியை விட்டு நம்ம சுக்குனா வெளியே வந்த பிறகு சுக்குனாவோட கர்ஸ்ட் எனர்ஜி யூஜோட பாடியில் இருக்கும்ல, பட் அந்த லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கர்ஸ்ட் எனர்ஜி வச்சே யூஜி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு உராவுமே சுக்குனா கிட்ட கேட்குறா. இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி சுக்குனா வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிவியூல பண்ணுறான். அதாவது நம்ம சுக்குனா அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுக்கு பசி எடுத்திருக்கு. ஸோ அவன் அவனோட ஓன் பிரதரையை வந்து சாப்பிட்ருக்கான். அந்த செத்து போன பிரதரோட சோல் வந்து கெஞ்சாக்கோட கையில் கிடச்சிருக்கு. ஸோ கெஞ்சாக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை வச்சு ஜின் இட்டடோரி வந்து கிரியேட் பண்ணுறான். ஜின் இட்டடோரி யார் அப்படின்னா யூஜியோட அப்பா. ஸோ நமக்கே தெரியும், ஒரு ஃபேமஸான தேரி வந்து வெப்சைட்டை உலாவி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த சுக்குனாவோட ட்வின் பிரதர் தேரி. அந்த தேரியில் சுக்குனா வந்து அவனோட பிரதரே சாப்பிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும். ஸோ அந்த தேரி ஆக்சுவலி அனிமில் கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கெஞ்சாக்கு நம்ம சுக்குனாவோட பிரதரோட சோல் எப்படி கிடச்சிது? மேபி கெஞ்சாக்குமே வந்து சுக்குனாவோட அம்மாவாக இருப்பானோ? ஓகே, சுக்குனா வந்து உராவுமை கிட்ட இப்படி சொன்ன பிறகு உராவுமை வந்து என்ன யோசிக்கிறா அப்படின்னா, ஒருவேளை சுக்குனாவோட கர்ஸ் டெக்னிக் வந்து யூஜி கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறா. இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் கட் பண்ணி ப்ரெசன்ட் டேக்கு வராங்க. ப்ரெசன்ட் டேல நம்ம சுக்குனா அண்ட் யூஜி ரெண்டு பேருமே சண்டை போட தயாராகிறாங்க. இப்போ நம்ம சுக்குனா அண்ட் யூஜி ரெண்டு பேர்த்தோட கண்ணையுமே க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. ஸோ நீங்க அவங்க ரெண்டு பேர்த்தோட கண்ணை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன், ரெண்டு பேர்த்தோட கண்ணுமே எக்ஸாக்டா சேமா இருக்கு. பட் நம்ம யூஜி அவைக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் கண்ணு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், பட் அவைக்கன் ஆன பிறகு அவனோட கண்ணு வந்து நம்ம சுக்குனாவோட கண்ணு மாதிரி இருக்குறாங்க. பட் சுக்குனோட கிளீவுக்கும் நம்ம யூஜியோட கிளீவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா யூஜி கை வைக்கிறாங்கள அந்த பில்லருக்கு மேலே பாருங்களேன், கத்திரிக்கோள் மாதிரி போட்டிருக்காங்களா, கீழே பாருங்களேன் கத்திரிக்கோள் மாதிரி போட்டிருக்காங்களா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சுக்குனோட கிளீவுக்கும் யூஜியோட கிளீவுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நமக்கு ஹின் பண்ணுறாங்க. ஸோ யூஜி வந்து அந்த பில்லரை கட் பண்ணி சுக்குனா ககன்ஸ்டாக தூக்கி போடுறான். இப்போ கதையோட ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம யூஜி கிட்டே இப்போ ரெண்டு கேஸ் டெக்னிக் இருக்குன்னு சொல்கிறாரு. ஒன்று பிளட் மேனிப்புலேஷன். இந்த பிளட் மேனிப்புலேஷன் அவனுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அவன் வந்து டெத் பெயிண்டிங்கை வந்து ஹின்னரிக் பண்ணிடுறதுனால. அண்ட் செகண்டாக அவன்கிட்ட இப்போ சுக்குனாவோட கர்ஸ் டெக்னிக் இருக்கு. நம்ம சுக்குனாவோட கர்ஸ் டெக்னிக்கு யூஜிக்குள்ளே எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம யூஜியோட உடம்புக்குள்ளே சுக்குனா இருந்திருப்பாங்களையா, ஸோ அதனால தான் அவன்கிட்ட இப்போ சுக்குனாவோட கர்ஸ் டெக்னிக் இருக்கு. இது ஆக்சுவலி சீசன் 1 நம்ம கோஜோவும் மென்ஷன் பண்ணியிருப்பான். அதாவது இப்போ தான் அவன்கிட்ட கர்ஸ் டெக்னிக் இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்குனாவோட கர்ஸ் டெக்னிக் வந்து உன் பாடிக்குள்ளே மெச்சூர் ஆகும் அப்படின்னு நம்ம கோஜோ சொன்னது இந்த சாப்டரில் ஆக்சுவலி நடந்திருக்கு. ஓகே, இப்போ யூஜி என்ன பண்ணுறா அப்படின்னா, சுக்குனோட காலை பிடிச்சிட்டு அந்த காலை வந்து வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். நீங்கள் அந்த பிக்சரை நல்லா பாருங்களேன், நம்ம சுக்குனோட காலில் கத்திரிக்கோள் ஆப்ஷன் போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுக்குனா அண்ட் யூஜி இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த கட்டிங் டெக்னிக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு காமிக்கிறாங்க. ஓகே ஓகே, சுக்குனா என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம யூஜி அவனோட காலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை நோக்கி கட்டிங் டெக்னிக்ஸ் அனுப்புகிறான். யூஜி அந்த கட்டிங் டெக்னிக்ஸ்லேருந்து டேரக்ஷனை மாற்றி சுக்குனா மேலே இன்னொரு பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறான். ஸோ இதோட யூஜி ஆக்சுவலி 4 பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ சுக்குனா தன்னோட கர்ஸ் டெக்னிக்கு யூஜி கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு, அண்ட் இந்த ரெண்டு டெக்னிக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஏன் வந்து என்னோட டெக்னிக் வந்து யூஜி கிட்ட இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ தான் அந்த டெக்னிக் ஆக்டிவேட் பண்ணுறதுனால அவனோட கர்ஸ் எனர்ஜி அவுட்புட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறத நம்ம சுக்குனா ரியலைஸ் பண்ணுறான். அண்ட் இப்போ மறுபடியும் வந்து ஃப்ளாஷ்பேக். இந்த ஃப்ளாஷ்பேக் எப்போ நடக்குது அப்படின்னா, சுக்குனா விசஸ் கோஜோ ஃபைட்டுக்கு முன்னாடி தான் ஈனோ இருக்கான்ல
அவள் வந்து நானாமியோட கேர்ஸ் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு கோஜோ, சோக்கோ அண்ட் இச்சிச்சி இவங்க மூணு பேர்த்துக்கிட்டையும் பர்மிஷன் கேட்குறான். பிகாஸ் இவங்க மூணு பேர் தான் நம்ம நானாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் ஸோ இப்போ நம்ம கோஜோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீ வந்து இந்த கேர்ஸ் டூலை யூஸ் பண்ணலாம் பிகாஸ் எல்லாத்தையுமே விட நானாமி உன்னை தான் ரொம்பவே நம்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ சொல்கிறாரு. ஓகே இப்போ ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட கேர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு டிராகனை வர வைக்கிறான். அந்த டிராகன் நம்ம சுகுணாவை அடிக்க போது, ஸோ சுகுணா அவனோட ஸ்லைசிங் அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த டிராகன் வந்து கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ நம்ம இன்னும் இருக்கான்ல, அவன் வந்து அந்த கேர்ஸ் டூவை வந்து யூஸ் பண்ணி நம்ம சுகுணா கட் பண்ண போகிறான். சுகுணா வந்து அவனோட காலை யூஸ் பண்ணி அதை தடுத்துடுறான். பட் இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம சுகுணாவுக்கு பின்னாடி யூஜி வந்து அடிக்கிற பொசிஷனில் நிற்கிறான். சுகுணா வந்து ஆக்சுவலி நம்ம யூஜி சென்ஸ் பண்ணிடுறான். பட் என்னதான் சென்ஸ் பண்ணாலும் நம்ம யூஜியோட பஞ்சுக்கு அவனால் ரியாக்ட் பண்ண முடியாத காரணத்தினால யூஜி வந்து நம்ம சுகுணாவை அடிச்சிடறான். பட் அது நார்மல் பஞ்சு கிடையாது, அது பிளாக் ஃபிளாஷ். ஸோ இதோட நம்ம யூஜி ஆக்சுவலி அஞ்சாவது டைம் பிளாக் ஃபிளாஷை கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஜி ஆக்சுவலி நம்ம நானாமியோட பிளாக் ஃபிளாஷ் கன்சிக்யூட்டிவ் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறான். பட் ஃபஸ்ட் டைம் அவன் நாலு டைம் யூஸ் பண்ணி நம்ம நானாமியோட ரெக்கார்டுக்கு ஈக்குவல் ஆகியிருப்பான். ஸோ இந்த இடத்துல அவன் பிரேக் பண்ணுறான். ஸோ மேபி இந்த எண்டிங்கில் நம்ம கோஜோட மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிளாக் ஃபிளாஷ் ரெக்கார்டை நம்ம யூஜி பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை தான் கதையோட ஆத்தருமே போன சாப்டரில் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி யூஜி கண்டினியூஸாக எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ணுறதை பார்த்த சுகுணா கடுப்பாக்கிட்டு நம்ம யூஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். என்னடா என் கூட ஈக்குவலாக நிற்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கே தெரியும் சுகுணா வந்து ஆக்சுவலி யூஜி வந்து ரொம்பவே ஹேட் பண்ணுவான், அவனை போட்டு கலாய்ப்பான், நீலாம் ஒர்த்தே இல்லைடா அப்படின்ற மாதிரி நிறையா வாட்டி சொல்லியிருப்பான். பட் இப்போ நம்ம யூஜி வந்து ஆக்சுவலி நம்ம சுகுணாக்கு ஈக்குவலாக சண்டை போகிறான்ல, அதனால் நம்ம சுகுணாக்கு ஆக்சுவலி இது பிடிக்கல, அதனால தான் இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான். ஸோ இப்போ சுகுணா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே நிற்கிறாங்களே அந்த இடத்த வந்து டேமேஜ் பண்ணி விட்டுறான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. யூஜி கரெக்டாக லேண்ட் ஆகிற அடுத்த செகண்டே சுகுணா வந்து அவன் மேலே பஞ்சை விடுறான். பட் யூஜி ஆக்சுவலி அந்த பஞ்சை கேட்ச் பிடிச்சிட்டு நம்ம சுகுணாவை சவுத்து மேலே தள்ளி விட்டுறான். இப்போது யூஜி வந்து சுகுணா அடிக்க போகிறான். பட் சுகுணா வந்து அவனோட மூஞ்சை பிடிச்சிட்டு அந்த மூஞ்சி மேலே வந்து அவனோட கட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறான். ஸோ நம்ம யூஜிக்கு வந்து ப்ளீட் அதிகமாகுது. பட் அதையுமே அவன் பொருட்படுத்தாமல் மறுபடியும் வந்து நம்ம சுகுணா மேலே இன்னொரு பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ணுறான். ஸோ இதோட பிளாக் ஃபிளாஷ் அவன் ஆறு டைம் யூஸ் பண்ணியிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யூஜி மூஞ்சில் வந்து நிறைய காயப்பட்டு ரத்தம்லாம் வந்துகிட்டே இருக்கும்ல, அதையுமே அவன் கண்டுக்காமல் இன்னொரு பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ணுறான். ஸோ இதோட ஏழு. ஸோ இந்த மாதிரி யூஜி சுகுணா கைன்ஸாக பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்த சுகுணா ஆக்சுவலி ரொம்பவே கடுப்பாக்கிட்டு யூஜி பொடிப்பயலே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஈனோ அவனோட ஸ்வாட் இருக்குல்ல அதை தூக்கி போகிறான். அதில் நம்ம சுகுணா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஜி இன்னொரு பிளாக் ஃபிளாஷ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறான். அப்போ ஈனோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன மாதிரி ஆளால் இவ்வளோதான் பண்ண முடியும் யூஜி, அவனை அடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம யூஜி இன்னொரு பிளாக் ஃபிளாஷை சுகுணாக அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறான். ஸோ டோட்டலாக இது வரைக்கும் நம்ம யூஜி எட்டு பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த பிளாக் ஃபிளாஷ் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் எவனாச்சும் பிறந்து தான் வரணும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம யூஜியால் வில்லுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பட் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. ஏன் அப்படின்னா, பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ணாலே அவங்க வந்து ஜோன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஜோன் ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு கேர்ஸ்ட் எனர்ஜி பற்றி நல்லாவே ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம யூஜி ஒவ்வொரு டைமுமே அந்த பிளாக் ஃபிளாஷ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம யூஜி ஆக்சுவலி பிளாக் ஃபிளாஷை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இது வந்து 8, 9, 10, 11, 12, 13, 14 இந்த மாதிரி போய்கிட்டே கூட இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் வந்து அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிக்கலனாலும் எது பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் அந்த ஷாப்பிங் ரிவியூவில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம வந்து சாப்டர் 258 ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ.